அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எல்ஏ போல்ஸ். இன்று May 14 என்னென்ன பங்குகள் பங்கு சந்தையில் செய்தி சொல்லியிருக்காங்கிறத பார்த்துலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க முழுக்க ஒரு செய்தி சேனல், அதாவது நியூஸ் சேனல் தான், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நம்ம சொல்கிற செய்தியில் எந்த தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது, ஸோ நீங்கள் கண்டிப்பாக க்ராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். டேட்டா மிஸ்டேக், காப்பி மிஸ்டேக், டைப்பிங் மிஸ்டேக்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது, ஸோ நீங்கள் கண்டிப்பாக க்ராஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க முடிவிடுங்க. நான் ஒரு செபிஸ்ட் அட்வைசர் இல்லை, நீங்கள் உங்கள் செபிஸ்ட் அட்வைசர் இல்லை ஃபைனான்ஸ் அட்வைசர்ட்டில் இந்த நியூஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இல்லை ஆன்லைனில் தேடி பார்த்து கூட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிவு எடுக்குங்கிறத எடுங்க. நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர், எனக்கு தெரிஞ்ச செய்தியை உங்கள்ட்ட பகிர்றேன். இதுக்கு அர்த்தம் நான் சொல்கிறது எல்லாமே தவறான செய்திங்க மாதிரி அர்த்தம் கிடையாது, இது ஒரு டிஸ்க்ளைமர். நம்ம சேனல் வந்து டெய்லி ஷேர் மார்க்கெட் எனக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு தினசரி செய்தித்தாள், இங்கிலீஷில் டெய்லி நியூஸ் பேப்பர் ஆஃப் ஷேர் மார்க்கெட் இவெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்கள் நான் பார்க்க போகிற முதலாவது பங்கு பாஸ் லிமிடெட். கரண்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க, 162 crore ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது போன வருஷம் இதே குவார்ட்டர் கம்ப்ளீட்டாக ஒப்பிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 90% வந்திருக்கேன். ஏன்னா போன வருஷம் இதே March 2023 பார்த்திங்கன்னா 82 crore, ஸோ அப்படியே டபுளாக இருக்குது ப்ராஃபிட்டு. இதே குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் ஒப்பிட்டு பார்க்கும்போது 15% வந்திருக்கு. ஸோ 2 இயரில் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு, குவார்ட்டர் அண்ட் குவார்டரில் ஓகேவான ரிசல்ட்டு, ஓவரால் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு பாஸ் லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி டிவெண்டோ அறிவிச்சிருக்காங்க, ஒரு ஷேருக்கு 15 ரூபா தராங்க. கரண்ட் ப்ரைஸ் 4615, டிவெண்டியில் 3.25% வருது. இதற்கான ரெக்கார்டிங் எக்ஸ்டேட் வந்து கம்பெனி இன்னமும் அனௌன்ஸ் பண்ணல, கூடிய வரையில் வரும்னு எதிர்பார்க்கலாம். செக்டர் வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கலில் இருக்காங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை டிவெண்ட் தருவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டாடா கன்சியூமர் ப்ராடக்ட் லிமிடெட், 212 crore ப்ராஃபிட்டு. என்னதான் கம்பெனி 212 crore ப்ராஃபிட் பண்ணலாம், இது வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது போன குவார்டருக்கும் அதுக்கு முந்தின போன வருஷம் இதே குவார்டரும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 21 இயரில் 22% குறைஞ்சிருக்கு. அதே குவார்டர் குவார்டரில் 23%, கிட்டத்தட்ட 25-26% குறைஞ்சிருக்கு 21 இயர் குவார்டர் குவார்டரு. ஸோ கொஞ்சம் வருத்தமான விஷயந்தான். அதேமாதிரி டிவெண்டோ அறிவிச்சிருக்காங்க, கம்பெனி ஒரு ஷேருக்கு 7.75 rupees, கரண்ட் பேஸு 1085, டிவெண்டில் 3.25%. இதற்கான ரெக்கார்டட் எக்ஸ்டேட் வந்து 24 May. செக்டர் பார்த்திங்கன்னா டீ அண்ட் காஃபியில் இருக்காங்க நம்ம டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ். கணேஷ் ஹவுசிங் கார்பரேஷன் லிமிடெட் 113 crore ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த நிதியாண்டில், இந்த காலாண்டில். இது 2 இயரில் 186% வந்திருக்கு. ஸோ 2 இயரில் ரொம்ப ஒரு சூப்பரான எக்ஸ்ட்ராடனரி ரிசல்ட்டு, ஏன்னா கிட்டத்தட்ட அப்படியே டபுளுக்கு மேலே பண்ணியிருக்காங்க. இதே குவார்டர் குவார்டரில் 12% வந்திருக்கு. ஸோ நல்ல ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க கணேஷ் ஹவுசிங் கார்பரேஷன். அதேமாதிரி டிவெண்டோ அறிவிச்சிருக்காங்க, ஒரு ஷேருக்கு 11 rupees, கரண்ட் பேஸ் 847, டிவெண்டில் 1.5%. ரெக்கார்ட் எக்ஸிட் இன்னும் வெளிவரல, நான் ரெக்கார்ட் எக்ஸிட் சொல்லலாவே வெளிவரலாம் நடத்தும், மேபி கூடிய வரையில் வரணும்னு எதிர்பார்ப்போம். செக்டர் வந்து ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராஜெக்டில் இருக்காங்க. அப்பார் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 236 crore ப்ராஃபிட்டு. என்னதான் கம்பெனி 236 crore ப்ராஃபிட் பண்ணாலும் கடந்த வருஷம் இதே குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது 3% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டரில் மட்டும் ஒரு 8% உயர்வடைஞ்சிருக்கு போன டிசம்பரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. அதுமாதிரி டிவெண்ட் அறிவிச்சிருக்காங்க, ஒரு ஷேருக்கு 51 rupees டிவெண்டாக தராங்க. என்னதான் டிவெண்ட் பெரிய டிவெண்டாக இருந்தாலும் டிவெண்ட் ஈல்டு வந்து குறவு தான், ஏன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸு 8305. ஸோ டிவெண்டில் வந்து 6% தான் வருது. செக்டர் வந்து அதர் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க, இவங்களும் வருஷத்துக்கு ஒரு தடவை டிவெண்ட் தராங்க. பாலிச்சம் லிமிடெட் 2 crore 68 lakh ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க, 2 இயரில் 24%, குவார்டர் குவார்டரில் 39%. ஸோ நல்ல ஒரு சூப்பர் ரிசல்ட் தான் பாலிச்சம் லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2 இயர் குவார்டர் குவார்டர் ரெண்டுலேயுமே இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி டிவெண்ட் அறிவிச்சிருக்காங்க, ஒரு ஷேருக்கு 30 rupees தராங்க. கரண்ட் பேஸ் 2755, டிவெண்டில் 1% வருது. செக்டர் வந்து கமாட்டிக் கெமிக்கல்ஸில் இருக்காங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை டிவெண்ட் தராங்க. மகா சுகர் அண்ட் எனர்ஜி லிமிடெட் 46 crore 90 lakh, கிட்டத்தட்ட 47 crore ப்ராஃபிட்டு. 2 இயரில் 34%, குவார்டர் குவார்டரில் 21%, இதுவும் ஒரு சூப்பரான எக்ஸலண்ட்டான ரிசல்ட் தான். மகா சுகர் எனர்ஜி லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி டிவெண்டாக அறிவிச்சிருக்காங்க, 10 rupees நார்மல் டிவெண்டாகவும் ஸ்பெஷல் டிவெண்டாக ஒரு 5 rupees தராங்க. டோட்டலாக 15 rupees டிவெண்டாக தராங்க. கரண்ட் பேஸ் 707. ஸோ டிவெண்டில் பார்த்திங்கன்னா 2.5% கொஞ்சம் குறைவாக இருக்குது. செக்டர் வந்து சுகரில் இருக்காங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை டிவெண்ட் தராங்க. பாரதி ஏர்டெல் லிமிடெட் 2068 crore ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. என்னதான் 2068 crore ப்ராஃபிட்டாக இருந்தாலும் 2 இயர் குவார்டர் குவார்டர் ரெண்டுலேயுமே ஒப்பிட்டு பார்க்கும்போது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. 2 இயரில் பெரிய வீழ்ச்சி, பாதியாக குறைஞ்சிருக்கு ப்ராஃபிட்டு, 51% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. குவார்டர் குவார்டரில் 28% குறைஞ்சிருக்கு. ஸோ வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, ஸோ கொஞ்சம் வருத்தமான விஷயந்தான். அதுமாதிரி டிவெண்ட் அறிவிச்சிருக்காங்க, ஒரு ஷேருக்கு 8 rupees தராங்க. கரண்ட் பேஸ் 1285, டிவெண்டில் வந்து 6% அதிகமாக இருக்குது. செக்டர் வந்து டெலிகம்யூனிகேஷனில் இருக்காங்க, நம்ம எல்லாம் தெரிஞ்ச கம்பெனி ஏர்டெல். அடுத்து தைரோகேர் டெக்னாலஜிஸ் லிமிடெட் கண் குவார்டர்லி ரிசல்ட்டு 19 crore ப்ராஃபிட்டு. 2 இயரில் 94%, போன வருஷம் இதே குவார்டரில் பண்ணது பார்த்திங்கன்னா 9 crore. ஸோ அப்படியே டபுள் ஆக்கிட்டாங்க. ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட்டை பண்ணியிருக்காங்க 2 இயரில். அதேமாதிரி குவார்டர் குவார்டர்லையும் 28% உயர்வாக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல எக்ஸலண்ட்டான ரிசல்ட் தான். தைரோகேரும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, டிவெண்டோ அறிவிச்சிருக்காங்க, ஒரு ஷேருக்கு 18 rupees தராங்க. கரண்ட் பேஸ் 647, டிவெண்டில் பார்த்திங்கன்னா 2.5% வருது. ஸோ நல்ல டீசெண்டான டிவெண்டிலும் கொடுக்குறாங்க. செக்டர் வந்து ஹெல்த் கேர் சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்காங்க, இவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் டிவெண்ட் தராங்க.
ராம் ரத்தன் வயர்ஸ் லிமிடெட் 384 கரண்ட் பேஸு 2 ரூபா பைசா டிவெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவெண்டில் பார்த்திங்கன்னா 6% அதிகமாக வருது. இதற்கான ரெக்கார்ட் எட்டு பார்த்திங்கன்னா 16 ஆகஸ்ட் 2024 செக்டா வந்து அதர் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டில் வராங்க. வருஷத்தில் 1-2 டிவெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க ராம் ரத்தன் வயர்ஸ். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது ஜேடிஎஸ் வெல்னஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் பார்த்திங்கன்னா 1720 5 ரூபா டிவெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவெண்டில் 4% வருது. ரெக்கார்ட் எட்டு நம்ம வெளிவரல. செக்டர் வந்து பேக்கேஜ் ஃபுட்ஸில் இருக்காங்க, முக்கியமாக வெல்னஸ் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவெண்ட் தராங்க. பிடிஎல் என்டர்பிரைசஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் பார்த்திங்கன்னா 43 1.75 ரூபா டிவெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவெண்டில் 4% நல்ல ஒரு சூப்பரான டிவெண்டில் டே. வருஷம் வருஷம் இதேமாதிரி கொடுத்துட்ருக்காங்க. அதுமாரி செக்டர் பார்த்திங்கன்னா டைவர்சிஃபை கமர்ஷியல் சர்வீஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவெண்ட் தருவாங்க, பட் இதே 4% ஆயிரும். நல்ல ஒரு டிவெண்டில் கொடுக்கக்கூடிய கம்பெனியாக இருக்காங்க. பட் என்னென்னா கம்பெனியில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. இவங்களோட மெயின் பிஸ்னஸே பார்த்திங்கன்னா லீஸிங் கொடுத்துருக்காங்க. இவங்களோட கம்பெனியை இன்னொருத்தவங்களையும் லீஸ் கொடுத்து அதன் மூலமாக வருவாய் வருது. ஸோ ரெண்டல் இன்கம் தான். அது யார் கொடுத்துருக்காங்கன்னா அப்போலோ டயர்ஸ்க்கு தான். ஸோ இவங்க பிளான்ட்டை அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க அவங்களோட சப்சிடியாக தான் இருக்காங்க. ஸோ வருஷத்துக்கு 4% டிவெண்ட் இல்ட் எதிர்பார்க்கலாம். பட் சேல்ஸ்னு பார்த்திங்கன்னா மாறாமல் ஒரே மாதிரி இருக்கும் பல வருஷமாக. அடுத்து நம்ம பார்க்கும்போது பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் லிமிடெட் 1537 கரண்ட் பேஸு 1.20 ரூபா டிவெண்ட் அடிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு பேருக்கான டிவெண்ட் தான். இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து 9 ஆகஸ்ட்னு சொல்கிறாங்க கம்பெனி. செக்டர் வந்து பேக்கேஜ் ஃபுட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவெண்ட் தராங்க. நீல்கமல் லிமிடெட் கரண்ட் பேஸ் 1856 20 ரூபா டிவெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவெண்டில் 1% வருது. இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து 12 ஜூலை 2024. செக்டர் வந்து பிளாஸ்டிக் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவெண்ட் தராங்க. சூரிய ரோஷினி லிமிடெட் கரண்ட் பேஸ் 549 2 ரூபா டிவெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவெண்டில் 6% வருது. இதற்கான ரெக்கார்ட் இன்னும் வெளிவரல. செக்டர் வந்து அயன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. முக்கியமாக பல்பு, நம்ம பழைய காலத்து குண்டு பல்ப் பார்த்துருப்போம், அது இவங்க பல்பு தான். அதுமாரி வருஷத்துக்கு 2-3 டிவெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க சூரிய ரோஷினி லிமிடெட். பாரதி எக்ஸாகான் லிமிடெட் கரண்ட் பிரைஸ் 901 4 ரூபா டிவெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவெண்டில் ஒரு 6%க்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது. செக்டர் வந்து இவங்களும் டெலிகம்யூனிகேஷனில் தான் இருக்காங்க, முக்கியமாக ஏர்டெலோட கம்பெனி தான் இதுவும். ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை டிவெண்ட் தராங்க. ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் லிமிடெட் கரண்ட் பிரைஸ் 481 3 ரூபா டிவெண்டே. டிவெண்டில் பார்த்திங்கன்னா ஒரு 6%க்கு அதிகமாக வருது. செக்டர் வந்து ஹவுசிங் ஃபைனான்ஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவெண்ட் தராங்க. கிர்லோஸ்கர் பிரதர்ஸ் லிமிடெட் 1528 ரூபா கரண்ட் பிரைஸு 6 ரூபா டிவெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவெண்டில் பார்த்திங்கன்னா ஒரு 4%க்கும் அதிகமாக இருக்குது. ரெக்கார்ட் வந்து 26 ஜூலைன்னு சொல்லியிருக்காங்க. செக்டர் வந்து கம்ப்ரஸர் பம்ப்ஸ் டீசல் இன்ஜினில் இருக்காங்க. வருஷத்துக்கு இவங்களும் ஒரு தடவை தான் டிவெண்ட் தராங்க. பிஎல்எஸ் இன்டர்நேஷனல் சர்வீசஸ் லிமிடெட் 322 ரூபா கரண்ட் பிரைஸு 50 பைசா டிவெண்ட் தராங்க. டிவெண்டில் ஒரு பேருக்கான டிவெண்டில் தான். வருஷத்துக்கு 2 தடவை தராங்க. அதுமாதிரி செக்டர் பார்த்திங்கன்னா டூர்ஸ் அண்ட் ட்ராவல் ரிலேட்டட் சர்வீசஸில் இருக்காங்க. அப்பல்லோ டயர்ஸ் லிமிடெட் கரண்ட் பிரைஸ் 474 6 ரூபா டிவெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவெண்டில் 1.5%. செக்டர் வந்து டயர் அண்ட் ரப்பர் ப்ராடக்டில் இருக்காங்க. வருஷத்தில் 1-2 டிவெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி அப்பல்லோ டயர்ஸ். ஸ்ரீ சிமெண்ட் லிமிடெட் கரண்ட் பிரைஸ் பார்த்திங்கன்னா 26019. ஸோ ஹைவேலிவான ஸ்டாக்கு. 55 ரூபா டிவெண்ட் அறிவிச்சிருக்காங்க ஒரு ஷேருக்கு. டிவெண்டில் 4% வருது. செக்டர் வந்து சிமெண்ட் அண்ட் சிமெண்ட் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு 2 தடவை டிவெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க ஸ்ரீ சிமெண்ட். பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் 952 கரண்ட் பிரைஸு 3 ரூபா டிவெண்டு. டிவெண்டில் 4%க்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதற்கான ரெக்கார்ட் வந்து 19 ஜூலை 2024 இருக்கலாம். அந்த ஸ்டார் மென்ஷன் பண்ணியிருக்கனாவே கொஞ்சம் டவுட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணுங்க. செக்டர் வந்து ஹவுஸ் ஹோல்ட் அப்ளைன்ஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவெண்ட் தராங்க. ஆந்திரா பேப்பர் லிமிடெட் கரண்ட் பிரைஸ் பார்த்திங்கன்னா 524 10 ரூபா டிவெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஷேருக்கு. ஸோ டிவெண்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2% வருது கரண்ட் பிரைஸுக்கு. அதேமாதிரி ஸ்பிட்டும் அறிவிச்சிருக்காங்க 1:5. ஃபேஸ் வேல்யூ இப்போ 5 இருக்குது, சாரி 10 இருக்குது, அதை 2 மாற்றுறாங்க. ஸோ ஒரு ஷேர் 5 ஷேராக ஸ்பிட் ஆகும். ஸோ இதுக்கான ரெக்கார்டே டீட்டெயிலாக நான் வெளிவரல, கூட விரைவில் வரணும்னு எதிர்பார்ப்போம். செக்டர் வந்து பேப்பர் அண்ட் பேப்பர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவெண்ட் தராங்க. மோஸ்ட்லி டிவெண்ட்க்கு அப்புறம் தான் ஸ்பிட்டோட டேட் இருக்கும். ஏஐஏ இன்ஜினியரிங் லிமிடெட் 3774 கரண்ட் பிரைஸு 11 ரூபா டிவெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவெண்டில் 6% கிட்ட வருது. இதற்கான ரெக்கார்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா 2 செப்டம்பர் 2024 இருக்கலாம். ஒரு டவுட் இருக்குது, அதான் ஸ்டார் மென்ஷன் பண்ணியிருக்கேன். செக்டர் வந்து காஸ்டிங் அண்ட் ஃபோர்ஜிங்கில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவெண்ட் தராங்க. பிஎன் ரதி செக்யூரிட்டிஸ் லிமிடெட் 100 ரூபா கரண்ட் பிரைஸு 1 ரூபா டிவெண்டில் டிவெண்ட் தராங்க. டிவெண்டில்டும் பார்த்திங்கன்னா 1.5% வருது. செக்டர் வந்து அதர் ஃபைனான்ஷியலில் வராங்க. ஒரு தடவை டிவெண்ட் தருவாங்க வருஷத்துக்கு. தமிழ்நாடு பெட்ரோ ப்ராடக்ட் லிமிடெட் 84 ரூபா கரண்ட் பிரைஸு 1 ரூபா 20 பைசா டிவெண்ட் தராங்க. டிவெண்டில் 1%. செக்டர் வந்து பெட்ரோ கெமிக்கல்ஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவெண்ட் தராங்க. ரேடிகோ கேத்தான் லிமிடெட் கரண்ட் பிரைஸ் 1511 3 ரூபா டிவெண்ட் அடிச்சிருக்காங்க. டிவெண்டில் 4%க்கும் குறைவாக இருக்குது. இதற்கான ரெக்கார்ட் வந்து 25 ஜூலை. செக்டர் வந்து பெவரேஜஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவெண்ட் தராங்க. கொஞ்சம் நியூஸ் அதிகமாக தான் போயிட்டுருக்கோம், கொஞ்சம் தூக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய நியூஸ் இருக்குது.
கேட்குறவங்களுக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறேன், எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஜூப்ளிகேன் இன்கிரிவால் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 511 ரூபா, 2 ரூபா பைசா டிவெண்ட் அடிச்சிருக்காங்க, டிவெண்டியில் 0.5% கிட்ட வருது. இதற்கான ரெக்கார்டேட் வந்து 2 ஆகஸ்ட்னு சொல்கிறாங்க. செக்டர் வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல், வருஷத்துக்கு 2 தடவை டிவெண்ட் தராங்க. கோல்கேட் ஃபார்மோலிவ் இந்தியா லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ், அதான் நமக்கு தெரிஞ்ச கோல்கேட்டு, 2818 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 26 ரூபா டிவெண்ட் அறிவிச்சிருக்காங்க. இது வழக்கமாக கொடுக்க மாதிரி ஒரு டிவெண்ட் தான், 22 ரூபாலேருந்து 25 ரூபா கொடுப்பாங்க. அதோட சேர்த்து ஸ்பெஷல் டிவெண்டாக ஒரு 10 ரூபாயாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 36 ரூபா டிவெண்ட் தரணும். டிவெண்டியில் பார்த்திங்கன்னா ஒரு 1.5% கிட்ட வருது. இதற்கான ரெக்கார்டேட் வந்து 23 மே 2024. ஸோ எக்ஸிட் வந்து 22 மேயாக இருக்கும், ஒரு நாள் முன்னாடி. செக்டர் பார்த்திங்கன்னா பர்சனல் கேரில் இருக்காங்க. பட் நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் டிவெண்ட் தான் போட்டிருக்காங்க, ஸ்பெஷல் டிவெண்ட் 10 ரூபாய் போடலை. சில கம்பெனி இன்க்ளூடிங் ஸ்பெஷல் டிவெண்ட் 26 ரூபான்னு சொல்லுவாங்க, பட் இவங்க அப்படி சொல்லல தெளிவாக. இவங்க வந்து 26 ரூபா + 10 ரூபா அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி ரெண்டுமே இருக்கும். நீங்கள் அதனால் இதை மட்டும் கொஞ்சம் டவுட் இருக்காங்களா, கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு 36 ரூபா தான் டிவெண்ட் தருவாங்க, 26 ரூபா நார்மல் டிவெண்டு, 10 ரூபா ஸ்பெஷல் டிவெண்டு. சிலர் அதை இன்க்ளூட் பண்ணி சொல்லலாம், பட் அந்த மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ணல. இந்த மாதிரி தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக இதை கிராஸ் வெரிஃபை பண்ணிடுங்க. 26 ரூபா கன்ஃபார்மு, 36 ரூபாயான்னு ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. வருஷத்துக்கு 2 தடவை டிவெண்ட் தராங்க. குஜராத் தெமிஸ் பயோசோன் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா, சாரி, குவார்டர்லி ரிசல்ட்டு 16 கோடி ப்ராஃபிட்டு, இயர் ஆன் இயரில் பார்த்தீங்கன்னா 36%, குவார்டர் குவார்டர் 22%. ஸோ நல்ல சூப்பரான ரிசல்ட் தான். குஜராத் தெமிஸ் போட்டிருக்காங்க, டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி டிவெண்ட் அறிவிச்சிருக்காங்க, ஒரு ஷேருக்கு 25 பைசா, கரண்ட் ப்ரைஸ் 414. ஸோ டிவெண்டியிலானது ஒரு பேருக்கான டிவெண்டியில்டு, அதோட போனஸும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு, சாரி, 2 ஷேர் வச்சுருந்தா 1 ஷேர் போனஸாக தராங்க. ஸோ 4 ஷேர் வச்சுருந்தா 2 ஷேர் போனஸாக இருக்கும். ஸோ இதற்கான இந்த டிவெண்டுக்கான ரெக்கார்டேட் மட்டும் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, 15 ஜூலை 2024. ஸோ அதுக்கு முன்னாடி ஹோல்ட் பண்ணால் இந்த 25 பைசா டிவெண்ட் கிடைக்கும். பட் போனஸ்க்கான ரெக்கார்டேட் வந்து கூடிய விலையில் வரும்னு எதிர்பார்ப்போம். வருஷத்துக்கு 2 தடவை டிவெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி குஜராத் தெமிஸ் பயோசான் லிமிடெட். காம்தேனு வெஞ்சர்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 169. ஆல்ரெடி இவங்க ஸ்பிட் அறிவிச்சிருந்தாங்க, 1:5 ஃபேஸ்லேயே 5 இருக்கா தான் 1 மாற்றுறாங்க. ஸோ ஒரு ஷேர் 5 ஷேர் ஸ்பிட் ஆகும். அதுக்கப்புறம் ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆயிரும், ஒரு ஷேர் 5 ஷேராக மாறினாலும் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸும் 5 வைக்கணும். ஸோ எந்த மாதிரி ரேஷியோவில் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி ப்ரைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. டிவெண்டு, போனஸஸ் ஸ்பிட்டு, இதுக்கு எல்லாமே ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆயிரும். இப்போ என்னென்னா இந்த கம்பெனி இந்த ரெக்கார்டட் அறிவிச்சிருக்காங்க. இந்த ஸ்பிட்டுக்கான ரெக்கார்டட் வந்து 14 ஜூன் 2024. செக்டர் வந்து பெயின்ஸில் இருக்காங்க, காம்தேனு வெஞ்சர்ஸ் லிமிடெட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்லாமே அப்கமிங் போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் மீட்டிங் தான். வேதாந்தா, அதை நான் நேற்று இந்த வீடியோ தம்ப்நெயிலில் போட்டிருப்பேன், ஏன்னா நேற்று நான் வீடியோ ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் இந்த நியூஸ் வந்துச்சு. ஸோ அதனால் வீடியோவில் சொல்ல முடியல, தம்ப்நெயிலில் மட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால தான் நீங்கள் நிறைய பேர் கேள்வி கேட்பீங்கன்னு பார்த்தா யாரும் கேட்கல. ஒரே ஒரு நண்பர் கேட்டார், வேதாந்தா மென்ஷன் பண்ணியிருக்கீங்க நியூஸில் இல்லைன்னு. காரணம் என்னென்னா, நியூஸ் நான் ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துச்சு. ஸோ அதனால தான் தம்ப்நெயிலில் மட்டும் ஆட் பண்ணிட்டேன். அது வர 16ஆம் தேதி நாளை கழிச்சு அவங்களுக்கு போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் டிவெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குங்க மாதிரி கம்பெனி சொல்கிறாங்க. அப்படி டிவெண்ட் அறிவித்தோம்னா அதற்கான ரெக்கார்டட் வந்து 25 மே 2024 சொல்லிட்டாங்க. ஸோ நல்ல டிவெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரி டிவெண்ட் தராங்க. அதுமாதிரி ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. ஸோ பணம் இல்லை, பணத்தை திரட்ட போகிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் 2 நாள் கழிச்சு என்ன மாதிரி டிவெண்ட் தராங்கன்னு. அடுத்து நம்ம முதலாவது பார்க்கக்கூடியது வீல்ஸ் இந்தியா லிமிடெட், 569 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 20 மேல போர்டு மீட்டிங். டிவெண்டே ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து ஆட்டோ காம்பனண்ட்டில் இருக்காங்க. 3 ரூபாலேருந்து 4 ரூபா வரைக்கும் டிவெண்ட் எதிர்பார்க்கலாம். பிரதாப் ஸ்நாக்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 883, 20 மேல போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க, டிவெண்டே ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து பேக்கேஜ் ஃபுட்டு, 1 ரூபா டிவெண்ட் தரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எம்பிஎஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 1621, 21 மேல போர்டு மீட்டிங், டிவெண்டே ரிசல்ட் 2 அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து இ லேர்னிங்கில் இருக்காங்க. 20 ரூபாலேருந்து 30 ரூபா வரைக்கும் டிவெண்ட் தரதுக்கான வாய்ப்பு இருக்குது, வருஷத்துக்கு 2 தடவை டிவெண்ட் தராங்க. இர்கான் இன்டர்நேஷனல் லிமிடெட் 242 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 21 மேல போர்டு மீட்டிங், டிவெண்டே ரிசல்ட் 2 அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன், 1 ரூபா 80 பைசாலேருந்து 1 ரூபா 20 பைசா வரைக்கும் தரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ வருஷத்துக்கு 2 தடவை டிவெண்ட் தருவாங்க. அடுத்து நம்ம பார்க்கறது பிசிஎல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், 56 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 22 மேல போர்டு மீட்டிங் இருக்குது, டிவெண்டே ரிசல்ட் 2 அறிவிக்கிறாங்க. டிவெண்டேன்னு பார்த்திங்கன்னா இவங்க 5 ரூபா 3 ரூபாலாம் டிவெண்ட் தரதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா இது வந்து ஸ்பிரிட்டுக்கு முன்னாடி கொடுத்தது. ஃபேஸ்லி 10 இருக்கிறத 1 மாற்றிட்டாங்க. ஸோ 50 பைசா 1 ரூபா அந்த ரேஞ்சில் டிவெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். செக்டர் வந்து இடிபெல் ஆயிலில் இருக்காங்க. எம்பயர் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 1606 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 22 மேல போர்டு மீட்டிங், டிவெண்டே ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து டைவர்சிஃபைட், 25 ரூபா டிவெண்டை கன்ஃபார்மாக எதிர்பார்க்கலாம், வருஷத்துக்கு அப்படி தான் கொடுக்குறாங்க. கோவில்பட்டி ரக்ஸ்மி ரோலர் ஃப்ளோர் மில்ஸ் லிமிடெட், 192 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 22 மேல போர்டு மீட்டிங், டிவெண்டே ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து அதர் ஃபுட் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. 1 ரூபாலேருந்து 2 ரூபா வரைக்கும் டிவெண்ட் எதிர்பார்க்கலாம். டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் 6626 கரண்ட் ப்ரைஸு, 23 மேல போர்டு மீட்டிங், டிவெண்டே ரிசல்ட் 2 அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியாக இருக்காங்க. 48 ரூபா 50 ரூபா அந்த ரேஞ்சில் ஒரு டிவெண்ட் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து மாவனா சுகர்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 92,
25 மேலே போர்டு மீட்டிங்களுக்கு டிவெண்டே ரிசல்ட் ரெண்டும் இருக்கிறாங்க. டிவெண்ட் வந்து 3 ரூபா தரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். செக்டர் வந்து சுவரில் இருக்காங்க. அடுத்து MSTC லிமிடெட் கான்பேஸ் 840 27 மேலே போர்டு மீட்டிங் டிவெண்டே ரிசல்ட் ரெண்டும் இருக்கிறாங்க. செக்டர் வந்து ட்ரேடிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க. 5 ரூபா இல்லை 5 ரூபா 50 பைசா அந்த ரேஞ்சில் டிவெண்ட் எதிர்பார்க்கலாம். இந்த வருஷம் ஆல்ரெடி ஒரு டிவெண்ட் கொடுத்துட்டாங்க. வருஷத்துக்கு ஒரு 3-4 டிவெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து NBCC இந்தியா லிமிடெட் 136 ரூபா கான்பேஸ் 28 மேலே போர்டு மீட்டிங் டிவெண்டே ரிசல்ட் ரெண்டும் இருக்கிறாங்க. செக்டர் வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன். 50 பைசா இந்த ரேஞ்சில் டிவெண்ட் எதிர்பார்க்கலாம். அடுத்தா நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகுதுன்னு நினைக்கிறேன். இந்தியன் ரயில்வே கேட்டரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷன் IRTC 1026 ரூபா கரண்ட் பேஸ் 28 மேலே போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவெண்டே ரிசல்ட் ரெண்டும் இருக்கிறாங்க. செக்டர் வந்து டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸில் இருக்காங்க. டிவெண்ட் எஸ்டின் பார்த்திங்கன்னா 2 ரூபாலேருந்து 2 ரூபா 50 பைசா வரைக்கும் தருவாங்க. வருஷத்துக்கான 3 தடவை தராங்க. ஸோ இதோட நியூஸ் முடிஞ்சது. அதேமாதிரி நிறைய பேர் டப்பார் டூல்ஸ் எப்படி வாங்கினீங்கன்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். பட் மோஸ்ட்லி நிறைய பேர் வாங்க முடியாது. ஏன்னா மினிமம் குவாலிட்டியே பார்த்திங்கன்னா 10000 ரூபா குறைஞ்சி நம்ம வாங்க முடியாது அந்த மாதிரி ஸ்டாக்லாம். அந்த ஸ்டாக் நான் வாங்கினது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா 3500 ரூபா ஒரு டப்பரியா டூல்ஸு. 3 ஸ்டாக் வாங்கினா கிட்டத்தட்ட 12000 ரூபா செலவு பண்ணேன். இது வந்து ஆஃப் மார்க்கெட்டில் தான், ஆன் மார்க்கெட்டில் இல்லை, ஆஃப் மார்க்கெட்டில். அதுமாரி அக்கௌண்ட்டில் வந்துட்டு ஸோ அது இன்னும் டிவெண்ட் வரல. டிவெண்ட் வந்தால் இன்னும் கன்ஃபார்ம் ஆயிரும் நான் வாங்கினது கரெக்டாக இல்லைங்கிறது. ஸோ நான் அதுக்கப்புறம் ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன். அதேமாதிரி NSE பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. NSE ஸ்டாக்கு அவங்க ரீசெண்டாக 90 ரூபா டிவெண்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம 4:1 போனஸ் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 4 ஷேர் போனஸு. பட் அந்த ஸ்டாக் என்னென்னா நீங்கள் வாங்கணும்னா பல்க் குவான்டிட்டியில் வாங்கணும். கிட்டத்தட்ட 6 லட்சரூபா இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வெப்சைட்லேயே இருக்காது. பட் அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கானது. இதெல்லாம் வந்து அன்ஆத்தரைஸ்டு. ஸோ நம்ம யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. பணம் போனால் போனது தான். ஸோ அதனால் ரிஸ்க் இருக்குது. அதனால தான் அதை மென்ஷன் பண்ணாமல் இருக்கேன். ஸோ ஒரு தடவை அதுக்கு வீடியோ பண்ணி போடுறேன். அதுக்கப்புறம் ரிஸ்க் எடுக்கிறது உங்கள் விருப்பம். கூடிய விரைவில் அந்த வீடியோ ரெடி பண்ணி நான் போடுறேன். இன்றைக்கி இந்த வீடியோ இவ்வளோ தான். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம்.